ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து கிரிப்டோ கரன்சி அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிட்காயின் அப்படின்னா என்னங்கிறது வந்து நிறைய பேர் டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட்டுமே வந்து இதில் கண்டிப்பாக கிளியர் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் அப்படிங்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ கரன்சி தான். ஸோ அதனால் வந்து நம்ம கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படி தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து நமக்கு வந்து பிட்காயின் அப்படின்னு புரிஞ்சுக்கும். ஸோ கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படிங்கிறது அது வந்து ஒரு டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டிஜிட்டல் கரன்சி அப்படின்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளோட மணி சிஸ்டம் நம்ம வந்து யூஸ் பண்ணுற அந்த காசுலாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறது வந்து ஒன் பை ஒன் ஸ்டெப்பாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்துட்டே வரணும். அப்போனா தான் வந்து இந்த கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ரொம்ப ஆரம்ப காலகட்டத்தில் இந்த வியாபாரம் வர்த்தகம் இதெல்லாம் வந்து நடக்க ஆரம்பித்து அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த பொருள்லாம் வாங்கினாங்க வித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பண்டமாற்று முறை அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும், பட் இருந்தாலும் நான் எகைன்னு சொல்கிறேன். ஸோ என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொருள் வேணும். இப்போ என்கிட்ட வந்து ஒரு பால் இருக்குது அப்படி ஒரு லிட்டர் பால் இருக்குன்னா எனக்கு வந்து இப்போ அடிஷ்னலாக சக்கரை தேவைப்படுது அப்படின்னா வந்து நான் போய் யாருக்கு பால் தேவையோ அவங்கக்கிட்ட அந்த பாலை கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற சக்கரையை நான் வாங்கிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் வாங்கினாங்க. இந்த மாதிரி தான் வந்து சிஸ்டம் வந்து ரொம்ப வருஷமாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொருள் நமக்கு தேவையான பொருளை போய் வாங்கணும் அப்படின்னா அந்த பொருள் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்கக்கிட்ட போய் தேடி கண்டுபிடிச்சி வாங்கலாம் வந்து ரொம்ப டிலேவாக இருந்துச்சு. அதாவது வந்து ஒரு பொருள் கைக்கு வரதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சரி இது எல்லாத்துக்குமே வந்து காமனாக ஒரு விஷயத்தை வச்சுக்கோம், சாதை வச்சு நம்ம வந்து இந்த வியாபாரமாக பண்ணிக்கலாம் அப்படி முடிவு பண்ணாங்க. ஸோ அப்படி காமனாக ஒரு விஷயத்தை எதை வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு கொண்டு வந்து வச்சாங்க. கோல்டு ஏன் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு வந்து செயற்கையால் யாராலுமே உருவாக்க முடியுது. ஸோ இயற்கை மட்டும் தான் அது கிடைக்கும், அதனால் வந்து கோல்டு வச்சுக்கலாம் அப்படி முடிவு பண்ணாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு வந்து ரொம்ப ரேர் மெட்டீரியல். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து எத்தனாயிரம் வருஷம் ஆனாலும் சரி அதோட தன்மை வந்து எப்பவுமே மாறாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து கோல்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ கோல்டுமே வந்து ஃபியூச்சரில் வந்து இன்னொரு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு வந்து ஒரு ரேர் மெட்டீரியல் அப்படிங்கிறனால வந்து மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த கோல்டை வந்து கொடுக்க முடியல. ஸோ அது ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராவல் டைம்லாம் வந்து தங்கத்தை வந்து அதிகமாக எடுத்துகிட்டு போக வேண்டியது இருந்துச்சு. அந்த எடுத்துகிட்டு போகும்போது திருடர்கள் வந்து பிரச்சனை இருந்தாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணாங்கன்னா ஓகே இது வந்து நம்ம கோல்டில் மட்டும் கிடையாது வெவ்வேறு மெட்டீரியலில் வந்து நம்ம தங்கம் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்குது அப்படின்னா வந்து வெவ்வேறு மெட்டீரியலில் வந்து நம்ம காயின்ஸ்லாம் உருவாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கு தான் வந்து இந்த பிராஸு சில்வரு இந்த மாதிரி மெட்டீரியல் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா காயின் வந்து அந்த அரசரோட தலையெல்லாம் உருவாக்கி வச்சு அந்த பிரிண்ட் பண்ணுற மாதிரி வச்சு காயினில் உருவாக்குனாங்க. ஸோ இப்போ காயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் பிராஸ் இந்த மாதிரிலாம் காயின்ஸ் வர ஆரம்பிச்சிது. ஸோ அந்த காயின்ஸ் என்ன ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாக அந்த டிராவல் டைமில் வந்து அதிகமாக காயின்ஸ் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குது, வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறனால வந்து ரூபாய் நோட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு போனாங்க. ரூபாய் நோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 500 வருஷம் தான் இருக்கும் சம்திங். ஸோ அதுக்குள்ளே வந்த ஒரு விஷயம் தான் ரூபாய் நோட்டு அப்படிங்கிறது. ஸோ இந்த ரூபாய் நோட்டு வந்து கொஞ்சம் ஈஸியாக பேப்பர் மாதிரி இருக்கிறதுனால வந்து கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னால வந்து ரூபாய் நோட்டு வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம தங்கம் அப்படிங்கிற இந்த பண்டமாற்று முறையில் இருந்து தங்கத்துக்கு வந்தோம், தங்கத்துலேருந்து இப்போ ரூபாய் நோட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரூபாய் நோட்டு வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தங்கத்தை வந்து யூஸ் பண்ணாங்க பார்த்தியா. ஸோ அவங்கக்கிட்ட போய் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம நீங்களாம் வந்து நம்ம இந்த மாதிரி ரூபாய் நோட்டை வந்து யூஸ் பண்ண போகிறோம், ஒரு பேப்பரை வந்து நம்ம கரன்சியை ஒரு காயினாக வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து கண்டிப்பாக அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஸோ அதே மாதிரி தான் வந்து நம்மளாலையும் வந்து இப்போ யூஸ் பண்ணியிருக்க காயினை வந்து இந்த பணத்தை ஃபிசிக்கல் மணியை வந்து நம்ம டிஜிட்டல் மணியோட கம்பேர் பண்ணும்போது வந்து நம்மளால் வந்து அதை சுத்தமாக புரிஞ்சிக்க முடியல. ஸோ இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத வந்து அடுத்த ஸ்டெப் சொல்கிறேன். ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இந்த பணம் அப்படிங்கிறது வந்து வெறுமனா அந்த ஒரு பேப்பர் மட்டும் கிடையாது. ஸோ எதை வேணாலும் வந்து பணமாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எதை வேணாலும் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செங்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ செங்கலை கூட வந்து நம்ம வந்து காயினாக யூஸ் பண்ணலாம், ஒரு பணமாக வந்து யூஸ் பண்ணலாம், மணி அப்படிங்கிற ஒரு சிஸ்டமாக வந்து செங்கலை கூட யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அதை ஏற்றுக்கணும். ஏன்னா வந்து பணங்கிறது வந்து ஃபிசிக்கலாக ஒரு பேப்பரோ இல்லை ஒரு காயினோ கிடையாது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட நம்பிக்கை இருக்குது. இந்தியா கவர்மெண்ட் அதாவது சாரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த ரூபாய் நோட்டு தான் இனிமேல் காசு. ஸோ இதை கொடுத்தா நீங்கள் ஒரு பொருளை வாங்கணும் விற்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணுற மக்களாகிய நம்ம என்ன பண்ணணும், ஆமாம் இனிமேல் இதுதான் ஒரு ரூபாய் நோட்டு, இது வந்து கொடுத்தா தான் நான் தருவேன் வாங்குவேன் விற்பேன் அப்படின்னு சொல்லி நம்மளும் ஏற்றுக்கணும். ஸோ அதனால் வந்து பணம் அப்படிங்கிறது ஃபிசிக்கலாக ஒரு பேப்பர் மட்டும் கிடையாது, அதில் வந்து மக்களோட நம்பிக்கை இருக்குது. ஸோ மக்கள் ஏற்றுக்கிட்டால் தான் வந்து அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியானாலேயே வந்து அவங்களாலேயே ரன் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பணம்னு ஒன்று வெளியிட்டால் அதை வந்து மக்களாகி நம்ம வந்து ஏற்றுக்கிறோம். ஸோ ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பணம் அப்படிங்கிற விஷயம். அது காரணம் வந்து அதாவது வந்து எதை வேணால் பணமாக யூஸ் பண்ணலாம், பட் அது வந்து மக்கள் ஏற்றுக்கிறோம். ஸோ இதுதான் வந்து விஷயம். இதில் வந்து பேப்பர் யூஸ் பண்ணுறது காரணம் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு செலவு கம்மியாக இருக்கும், அப்புறம் வந்து வெயிட்லெஸ் இருக்குது அப்படின்னா தான் வந்து இந்த ரூபாய் இந்த பேப்பரை வந்து நம்ம காயினாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதே மெத்தட் தான் அடுத்து வந்து கிரிப்டோ கரன்சியில் வருது. ஸோ கிரிப்டோ கரன்சிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கரன்சி, அதாவது வந்து ஒன்லி வந்து ஆன்லைனில்லையோ இல்லை வந்து கம்ப்யூட்டர்லையோ சாஃப்ட்வேர்லேயே இருக்கக்கூடிய ஒரு கோடிங் மட்டும் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துருந்தாலும் சரி இல்லை வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ பார்த்தாலும் சரி இல்லை ஒரு சாங் கேட்டாலும் சரி இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு அந்த ஸ்க்ரீனில் தெரியுது வேற, பட் அது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கோடிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து எப்படி தெரியணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கோடிங் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக. ஸோ இதில் வந்து நம்ம டிஜிட்டல் கரன்சி அப்படின்னா வந்து இந்த டிஜிட்டலாக இருக்கிற எதை வேணாலும் நம்ம கரன்சியாக யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி வந்து நம்ம
ஃபிசிக்கலாக வந்து இப்போ பணத்தை வந்து இந்த செங்கலை கூட வந்து ஒரு காசாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி வந்து டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிறது வந்து டிஜிட்டலாக இருக்கிற எதை வேணால் நம்ம கரன்சியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வாட்ஸ்அப்பை வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம கரன்சியை யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ஃபோட்டோ கரன்சியை யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு சாங்கு, இல்லை ஒரு ஆடியோ, ஒரு டாக்குமெண்ட் ஃபைலு, எதை வேணாலும் நீங்கள் வந்து டிஜிட்டல் கரன்சியாக யூஸ் பண்ணலாம். டிஜிட்டலாக இருக்கக்கூடிய அந்த இதில் இருக்கக்கூடிய எது வேணாலும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம கரன்சியாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், பட் நல்லா தெளிவே கேளுங்க. ஸோ ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம கரன்சியை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு இந்தியா படம் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ தான் வந்து இனிமேல் டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிடறாங்க. அந்த ஃபோட்டோ வந்து ஒரு 10 ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா உங்ககிட்ட 10 ரூபா இருக்குதுன்னு சமம். ஸோ அதனால் வந்து ஒரு நீங்கள் ஒரு பால் வாங்கணும் 10 ரூபாய்க்கு அப்படின்னா வந்து அந்த 10 ஃபோட்டோ வந்து அந்த உங்கள் கம்ப்யூட்டர் வந்து அவர் கம்ப்யூட்டருக்கு அனுப்புனீங்கன்னா மட்டும்தான் அந்த பாலை நீங்கள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோட்டோ மட்டும் தான் நம்மளுக்கு கரன்சி அப்படின்னு சொல்லி டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிடறாங்க. பட் வந்து இதில் என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபோட்டோவையோ இல்லை ஒரு வீடியோவையோ ஒரு ஆடியோவையோ வந்து நம்ம டிஜிட்டல் கரன்சியை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ஈஸியாக ஹேக் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. கரெக்டாக ஹேக் பண்ணலாம், இல்லை காப்பி பண்ணி நிறையா அது வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னால வந்து அது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மோஸ்ட் செக்யூர்ட்டாக யூஸ் பண்ணுவோம், அதாவது வந்து செக்யூர்ட்டாக வந்து டிஜிட்டல் கரன்சி வந்து கிரியேட் பண்ணும். அதாவது வந்து எப்படி நம்ம ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணுற ரூபாய் நோட்டை பாருங்களேன், அதை வந்து இந்த கம்பி இலைகள் கொடுப்பாங்க, அப்புறம் இந்த ஒயிட் சைடாக இருக்கிற சைடு வந்து பார்த்திங்கன்னா காந்தியோட ஃபோட்டோ தெரியணும், அந்த மாதிரி இருந்தால் வந்து அது ஒரிஜினல் ரூபாய் நோட்டு அப்படிம்பாங்க. ஸோ இஷ்டத்துக்கு வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து எல்லாருமே இஷ்டத்துக்கு அவங்கவுங்க பிரிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிடுவாங்க. அப்படினால வந்து அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கிற மாதிரி வந்து யாராலுமே பிரிண்ட் பண்ண முடியாத மாதிரி வந்து அந்த ரூபாய் நோட்டை பிரிண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி இந்த டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிறதையும் வந்து மோஸ்ட் செக்யூர்ட்டாக வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். அதாவது வந்து யாராலையுமே ஹேக் பண்ண முடியாத மாதிரி, யாராலையும் காப்பி பண்ண முடியாத மாதிரி, யாராலையும் கிரியேட் பண்ண முடியாத மாதிரியான ஒரு ஃபைல் அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அதாவது வந்து அது ஒரு கோடிங் தான். எப்படி வந்து நம்ம ஃபோட்டோ ஒன்று தெரியணும் அப்படின்னா அது பின்னாடி ஒரு கோடிங் வந்து உருவாக்குறாங்களோ அந்த மாதிரி வந்து டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிட்காயினுமே வந்து ஒரு கோடிங் தான், ஒரு ஃபைல் தான், ஒரு செக்யூர்டு ஃபைல் தான் அது. ஸோ அதை வந்து நம்ம தான் வந்து வேல்யூ கொடுத்து அந்த கரன்சியை ஏற்றுக்கலாம். எப்படி வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து ஒரு கரன்சிக்கு வந்து ஃபிசிக்கலாக வந்து ஒரு பேப்பர் மட்டும் கிடையாது, அதுக்கு வந்து மக்களோட நம்பிக்கை இருக்குதோ அந்த மாதிரி வந்து டிஜிட்டல் கரன்சி, அதாவது கிரிப்டோ கரன்சின்னு சொல்லக்கூடிய இதுக்கு வந்து ஒரு மோஸ்ட் செக்யூர்டு ஃபைலை உருவாக்கி அந்த ஃபைல் தான் நம்ம டிஜிட்டல் கரன்சின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணாலுமே அதை வந்து மக்களாகி நம்ம ஏற்றுக்கணும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி வந்து பிட்காயின்லாம் வந்து யார் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த அதிகமாக வந்து பெரிய பெரிய பணக்காரங்க, இந்த டெரரிஸ்ட்லாம் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அவங்களாம் வந்து ஏற்றுக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஏன் அவங்க போய் ஒன்றுமே இல்லாத ஒரு கோடிங்கு மோஸ்ட் செக்யூரிட்டி ஃபைலில் போய் ஏன் அவங்க வந்து ஒரு கரன்சியை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிட்காயினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது தெரியும் இப்போ எப்படின்னா வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலேன், நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது, அதாவது நான் வந்து ஏ அப்படிங்கிற பர்சனாக நீ காட்டும், உங்களை வந்து பி அப்படிங்கிற ஒரு பர்சனாக காட்டும். ஸோ அந்த இது வந்து யார் யாருக்கு அதாவது வந்து எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எத்தனை மணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே காட்டும். பட் இதெல்லாம் எப்படி காட்டும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடிங் மாதிரி தான் காட்டும். ஸோ அதை வந்து நான் யார் நீங்கள் யார் அப்படிங்கிறது எதுவுமே காட்டாது. ஸோ அதுதான் வந்து இந்த பிட்காயினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் விஷயமே. அதாவது வந்து திரும்ப ஆகிய நான் மறுபடியும் சொல்கிறேன், பட் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கணும் திரும்ப சொல்கிறேன். அதாவது வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு பணம் அனுப்புகிறேன்னா இது வந்து எல்லாருனாலையும் பார்க்க முடியும். ஸோ அதை வந்து இன்டர்நெட்டில் போய் பிட்காயின்னு ஒரு சர்வர் வெப்சைட் இருக்கும், அதில் போய் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியும். அதாவது ஏங்கிற பர்சன் பிங்கிற பர்சனுக்கு வந்து ஒரு 500 பிட்காயின் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ 500 காயின் அனுப்பியிருக்கேன், எத்தனை மணிக்கு அனுப்பியிருக்கேன், எத்தாம் தேதி அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிற எல்லாமே பார்க்க முடியும். பட் அந்த ஏங்கிற பர்சன் நான் யார், பிங்கிற பர்சன் நீ இங்கே யாருங்கிறது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது, எவ்வளோ பெரிய ஹேக்கராக இருந்தாலும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ இவ்வளோ மோஸ்ட் செக்யூரிட்டாக இருக்கனால தான் வந்து அந்த பிட்காயின் வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறனால தான் வந்து அதுக்கு வந்து வேல்யூ அப்படின்னு ஒன்று வருது, அதை வந்து கரன்சியாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து இந்த பிட்காயின் இந்த கிரிப்டோ கரன்சிலாம் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் ஜஸ்ட் ஒரு கோடிங் தான். எப்படி வந்து நம்ம ஃபோட்டோ வீடியோஸ்லாம் வச்சுருக்கோமோ அந்த மாதிரி வந்து அதுவும் ஒரு ஃபைல் மாதிரி தான். ஸோ ஒரு டாக்குமெண்ட் மாதிரி தான், ஆனால் வந்து அது மோஸ்ட் செக்யூர்டாக இருக்குது, யாருமே வந்து காப்பி பண்ண முடியாது, யாருமே வந்து ஹேக் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து அது வந்து கரன்சியாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது. கண்டிப்பாக சொல்லலாம், இது வந்து இது மேலே வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சப்போஸ் உங்களுக்கு இதுவுமே புரியுது அப்படின்னா கூட சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா வந்து இது ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா இன்னும் ஃபியூச்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி தான் வந்து எல்லாருமே யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த கிரிப்டோ கரன்சிங்கிறது ஒரு பெரிய டாபிக், பட் வந்து சிம்பிளாக புரிய வைக்கிறதுக்காக வந்து என்னால் முடிஞ்சளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். சப்போஸ் புரியினாலும் திரும்ப ஆகினு கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சி நெக்ஸ்ட் வீடியோ, அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி, பை.